லைஃப்ஸ்டைல் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கடைக்கு தாங்க போக போகிறோம். அது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி வைத்திய பொடி. இன்றைய காலத்தில் நிறைய நோய் தொற்றுகள், நிறைய காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நம்ம முன்னோர்கள் சொன்ன பாட்டி வைத்தியத்தை ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே. அப்படி பார்த்தா நம்மளுக்கு இந்த பிரச்சனைகளை குறைய நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி நான் வந்து ஒரு கடையை பார்த்தது தான் பாட்டி வைத்திய பொடி. இவங்க வந்து நிறைய வெரைட்டியான பொடிகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஆல் ஓவர் இந்தியாவும் இவங்க வந்து இவங்களோட பாட்டி வைத்திய பொடி வந்து சப்ளை ஆகுது. ஸோ இந்த கடையை பற்றி நம்ம வந்து ஃபுல் வியூ பார்ப்போம். இவங்க பல ஆண்டுகளாக இந்த கடையை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கடை இருக்கிற இடம் வந்து சிவகாசியில் சாட்சியாபுரம் அப்படின்னு ஒரு பிளேஸில் தான் இவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் நிறைய பொடிகள் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றும் உங்களோட ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்ட பொடியை பற்றி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறது? அரைக்க போடுறது நம்ம மட்டும் தான் கிடைக்கும். இது மெயினா சாப்பாட்டுக்கு அப்புறமா மூணு நாளே எடுத்துக்கலாம். 5 வயசுல இருந்து 60 70 வயசு வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கலாம். செரிமானம் வந்து ஈஸியா நடக்கும். அது போக உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி நல்ல கொழுப்பு மட்டும்தான் உடம்புல சேர்த்துக்க முடியும். நம்ம மெயினா ஹோட்டல்ல சாப்பிடும் போதும் நேரம் தவறி சாப்பிடும் போதும் இந்த பவுடர் எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லது. நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது. நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனு பாலில் கலந்து சாப்பிட்றது நல்லா தூக்கம் வரும். மறுநாள் நமக்கு அந்த ரெஃப்ரெஷ் கிடைக்கும் உடம்புக்கு. பிளட் சர்க்குலேஷன் நார்மலா இருக்கும். மெயினா ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடிஷ்னலா ஆண்மை சக்திக்கு யூஸ் பண்ணுவாங்க. அமுக்ரா பவுடர் மெயினா அதுக்கு. மருதாணி பவுடர் மட்டும் எடுத்துக்கலாம்னா நம்ம தீ காயத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம். எண்ணெயில காய்ச்சி சுடுதண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா தீ காயத்துக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த தலைமுடிக்காக யூஸ் பண்ணுவாங்க. கிழங்கு பொடின்றது உள் மூலம் வெளி மூலம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி காலையில வெறும் வயித்துல சும்மா வெறும் தண்ணியில கலந்து குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து எதுவும் சாப்பிட்டுக்கலாம். வெளி மூலத்துக்கும் கேட்கும், உள் மூலத்துக்கும் கேட்கும். முடக்கத்தான் பவுடர் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. அடிஷனலா பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. துளசி பொடி நம்ம சளி இருமலுக்கு கசாயம் போட்டு சாப்பிடுறோம். காலையில டீக்கு போல குடிக்கிறது ரொம்ப நல்லது. கடுக்காய் பவுடர் 50 கிராம் 50 ரூபா. இது வந்து கழிவு வெளியேற்றுறக்காக உடம்பு எடையை குறைக்கிறக்காக இது கடுக்காய் பவுடர். இது என்னது? அது முல்தானி மெட்டி. ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணு. ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதா? பன்னீர்ல கலந்துக்கலாம். பன்னீர்ல தண்ணி கலந்து ஆட் பண்ணலாம். இது மூணுமே சேர்ந்தது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிரிக்காய். இது வந்து ரத்த ஓட்டத்துக்காக எடுத்துப்பாங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டாலும் சரி, காலையில் வெறுவே எடுத்துக்கிட்டாலும் சரி, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். அது மாதிரி இதுவும் அப்படிதான் திரிபலா சுரணம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அப்படி சொன்னா தெரியும் திரிபலா சுரணம் சொல்லுவாங்க.
இதுவும் அப்படிதான், உடம்பு எடை வந்து நார்மலா கண்ட்ரோல்ல இருக்கிறதா. அல்சர் தலைவலிக்கு தேய்ச்சிக்கலாம், ஆவி பிடிக்கிறதுக்கு சுடுதண்ணில ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் உள்ள போட்டு ஆவி பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அடிவயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் அரை ஸ்பூன் உள்ள சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இது மூலிகை பல்பொடினா கடுக்காய், லவங்கப்பட்ட, நாயுருவி வேறு, கடுக்காய், அக்ரகாரம் இதெல்லாம் கலந்து தயாரிச்சப்படுறது. இது நமக்கு ரொம்ப நல்லது பல் பவுடர். இதெல்லாம் எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க? நம்ம மூணு ஜென்ரேஷனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 75 இயர்ஸா இப்ப நம்ம இந்த ஃபீல்டுல இருக்கோம். பாட்டி வைத்திய அப்படின்றது நம்ம ஓன் பிராண்டு தான். மூணு தலைமுறையா 75 வருஷத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 4வது ஜென்ரேஷன் ஆன்லைன்ல பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா www.paattivaithiyapudi.com இதான் வெப்சைட். அதுல உங்களோட பவுடரோட லிஸ்ட், பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே வரும். எவ்வளவு வேணுமோ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். 200க்கு மேல டோர் டெலிவரி ஃப்ரீ. எல்லாமே கரசலாங்கண்ணி எண்ணெய் வந்து அவ்வளவு பியூரு. வாரத்துல ஒரு 2-3 நாள் மட்டும் தலைக்கு தேய்ச்சா போதும். டெய்லி தேய்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம கரசலாங்கண்ணி வாங்கி காய்ச்சி பில்டர் பண்ணி எடுக்கிறது. அது அவ்வளவு பியூரு. நீங்க டெய்லி தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பா கோல்டு பிடிக்கும். வாரத்துக்கு ஒரு 2 நாளோ இல்ல 3 நாளோ நம்ம மசாஜ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலா தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி தேய்க்கணும் அவசியம் இல்லை. மசாஜ் பண்ற மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். வாரத்துக்கு ஒரு 2 நாள் உள்ள சாப்பிடறதுனால கல்லீரல்ல சளி சேர விடாது. கல்லீரலுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. நம்ம கரசலாங்கண்ணி உள்ள சாப்பிடுறது அவ்வளவு நல்லது. நம்ம கைப்பட வாங்கி காய்ச்சி பில்டர் பண்ணி வடிகட்டி எடுக்கிறது எல்லாமே நம்ம கைப்பட பண்றதுதான். இதுவரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல. ஆல் ஓவர் இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம தைலத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல உங்களுக்கு 300 ரூபாய் பாட்டில் தான் பாட்டு சேல்ஸ். 150 நோட்டோட விற்கிறதாக போட்ட பாட்டு ஆன்லைன்ல மெயினா கஸ்டமர்ஸ் எல்லாருமே 300 ரூபாய் தான் வாங்கிட்டு போறாங்க. மூலிகை குளியல் பவுடரு, கஸ்தூரி மஞ்சள் பவுடரு, சீயக்காய் பொடி, நலங்கு மாவு.
தேன்காய் பன்னீர் பூ. இது வந்து டெய்லி காலையில பன்னீர் பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து பூ எடுத்து தண்ணியில ஊற வச்சு அதுல அந்த தண்ணியை மட்டும் குடிச்சுக்கணும். தேங்காயை பொறுத்த வரைக்கும் மேல ஓடு இருக்கும், அந்த ஓடை எடுத்து உள்ள பருப்பு இருக்கும், அந்த பருப்பை ஒரு ரெண்டு மூணு பருப்பு மட்டும் எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு தண்ணி லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல மாறும். வடிகட்டி தண்ணியை மட்டும் காலைல வெறுவயத்துல குடிச்சுக்கோங்க, சுகருக்கு ரொம்ப நல்லது. பதகுப்பை வந்து நீங்க சாம்பிராணியில சேர்த்துக்கிறது அவ்வளவு நல்லது. கஷாயமா போட்டு சாப்பிடுவாங்க, தண்ணியில போட்டு கொஞ்சமா ஒரு அஞ்சு கிராம் அளவு எடுத்து தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு படிக்கட்டி தண்ணியை மட்டும் குடிச்சுட்டா நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும். ஸ்கூல் அரிசிய நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறது பெண்களுக்கு சுகப்பிரசவத்துக்கு ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்கூல் அரிசி. தண்ணியில ஊற வச்சாலும் பிரச்சனை இல்லை, தண்ணியும் போட்டுருக்கோம் தண்ணியிலையும் ஊற வச்சிருக்கோம். இது மாசிக்காய் பொடி டெய்லி காலையில தேங்காய் பால்ல கூட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டு சாப்பிட்டா தொண்டை புண், வயிற்று புண், வாய்ப்புண் எல்லாத்துக்குமே அவ்வளவு நல்லா கேட்கும். தேங்காய் பாலோட எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லது. குழந்தைங்களுக்கு அந்த உள் சூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் மாசிக்காய் பொடிய தேங்காய் பாலில் கலந்து ஒரு அரை டம்ளர் தேங்காய் பாலில் ஒரு அரை ஸ்பூன் பவுடரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அவ்வளவு நல்லா கேட்கும், உடனே ரிசல்ட் தெரியும். மாசிக்காய் பொடியில அவ்வளவு பவர் இருக்கு. நார்மலா தண்ணியில கலந்து குடிக்கிற கூட தேங்காய் பாலில் கலந்து குடிக்கிறது அவ்வளவு நல்லது. மாசிக்காய் பொடி தவசர குடிநீர் தான், அதுவே போதும். இது நம்ம உயிரும் நம்ம ஓன் தான், நம்மளே இன்கிரீடியன்ஸ் வந்து நம்மளே பின்னாடி இன்கிரீடியன்ஸ் இருக்கும், என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டுருக்கோம். சித்தரத்தை பொடியை பொறுத்த வரைக்கும் வரட்டீர் மிளகு ரொம்ப நல்லது, அடிஷனலா அல்சருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டா ரொம்ப நல்லா கேட்கும். சுக்குப்பொடி வந்து காலையில நார்மலா டீல போட்டு சாப்பிடறதுனால இருமலுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். இது நம்மளே மாவு சுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சுக்கு வாங்கி அரைக்கிறது நம்மளே கைப்பட. குளிக்கிற தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில குளிச்சோம்னா நமக்கு அந்த என்ன சொல்றது அரிப்பு சிரங்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. புது போற பவுடரா காட்டினா எதுவுமே இருக்காது, ஒரு அரிப்பு அந்த சிரங்கு நமக்கே தெரியும். ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு துர்நாற்றம் எதுவும் இல்லாம நமக்கு நல்லா இருக்கும். நமக்கு நல்லா இருக்கு. மருதம்பட்டை பொடி, ஆவாரம்பு பொடி, நவாக்கோட்டை பொடி, தேன்காய். இதுல தேங்காயை பொறுத்த வரைக்கும் உள்ள அந்த நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த ஓடு மேல எடுத்துட்டு உள்ள பருப்பு இருக்கும், ஒரு பத்து பருப்பு ஒரு இருபது பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு இருபது பருப்பு எடுத்துக்கிட்டாலே போதும். நவா கொட்டை பொடி இது வந்து 50 கிராம் பாக்கெட்டு, ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 20 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க, 50 கிராம் நவா கொட்டை பொடி, 50 கிராம் ஆவரம்பு பொடி, 25 கிராம் சிறுகுடுஞ்சான் பொடி, 50 கிராம் மருதம்பட்டை பொடி. இந்த அஞ்சையும் கலந்து சாப்பிடுறது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிற காட்டிலும் இந்த அஞ்சையும் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லது சுகருக்கு. காலையில் வெறுவயத்தில் குடித்தாலும் சரி, இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடித்தாலும் சரி, இதெல்லாமே பவுடராகவே இருக்கும். நீங்கள் இதை மட்டும் பவுடராக்கி அஞ்சையும் மொத்தமாக கலந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடணும். இந்த அஞ்சு பொடியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த நோயினாலும் கியூர் ஆயிடுமா? இப்படி பல நோய்களுக்கு தீர்வா இந்த பொடியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருந்தது. இது மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching this wonderful video.